வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்ங்க ஸ்டடீஸ் ஓரியன்டாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ராஜஸ்தானில் இருக்கிற வெட்டினரி காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அப்பல்லோ காலேஜ் ஆஃப் வெட்டினரி மெடிசன். ஆக்சுவலாக இந்த காலேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா அஃபிலியேட்டட் டு ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் பிகானீர், ரெகனைஸ்டு பை வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா நியூடெல்லி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்பல்லோ காலேஜ் ஆஃப் வெட்டினரி மெடிசன் ஜெய்ப்பூரில் எஸ்டாப்ளிஷ் ஆனது 2003. பயோனர் இன்ஸ்டிடியூஷன் இன் ப்ரைவேட் செக்டர் இம்பேரிங் குவாலிட்டி வெட்டினரி எஜுகேஷன் இன் இந்தியா. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் வெட்டினரி காலேஜ் நாட் ஓன்லி இன் ராஜஸ்தான் பட் ஆல்சோ இன் தி கண்ட்ரின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இட் ஆஃபர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி, அதாவது வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்சஸ், 5.5 இயர்ஸ் டூரேஷனில் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி பண்ணலாம். காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2003, 6th ஆன் அக்டோபர். கரண்ட்லி அஃப்ளைட்டட் வித் ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் பிகானீரில் ஒர்க் பண்ணி பிரின்சிபல், அதாவது கவுன்சிலிங்கோட கரிக்குலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் வெட்டினரி எஜுகேட்டர்ஸ் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ்க்கு மோட்டிவ் பண்ணுறாங்க. காலேஜோட மெயின் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் செக்ஷன் இருக்குது, இது இல்லாமல் லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ், வெட்டினரி கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், கெஸ்ட் ஹவுஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லேப்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க, லெக்சரர் ஷெடியூல்ஸ் இருக்கும், என்எஸ்எஸ் இருக்குது. நம்ம செகண்டாக பார்க்க போகிற காலேஜ் ஆரவெல்லி வெட்டினரி காலேஜ் சிகார் ராஜஸ்தான். ஸோ இந்த காலேஜ் அஃபிலியேட்டட் டு ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் பிகானீர், ரெகனைஸ்டு பை வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா நியூடெல்லி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஷியஸ் அண்ட் வென்டிலேட்டட் லெக்சரர் ஹால்ஸ் இருக்குது, ஃபிட்டட் வித் லேட்டஸ்ட் டீச்சிங் எய்ட், வெல் ஃபர்னிஷ்டு சென்ட்ரலி ஏர்கூல்டு ஹாஸ்டல்ஸ் ஃபார் மென் அண்ட் உமன், வைஃபை, பிளே கிரவுண்ட்ஸ், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ரெண்ட் ஃப்ரீ ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்டாஃப் வித் 24 hours எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை. அது மட்டும் இல்லாமல் லஷ் கிரீன் லான்ஸ் இருக்குது அண்ட் ஏ லொக்கேஷன் ஹேவிங் ஏ பியூட்டிஃபுல் சைனிக் ஆரவல்லி ஹில்ஸ், அதாவது வந்து கேம்பஸோட யூனிக் பேலஸ்னு கூட நம்ம இதை சொல்லலாம், அந்த அளவுக்கு வெல்லாக இருக்குது. கிளினிக்கல் சர்வீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிசன், சர்ஜரி, கைனகாலஜி, பெட் அனிமல் செக்ஷன்ஸ் அண்ட் கிளினிக்கல் டயக்னோசிஸ் லேபரட்டரி ஆஃப் தி விசிசி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ன்ஸ்க்கு வந்து ஓரியன்டேஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், அதாவது வெட்டினரி கிளினிக்ஸ் இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல் செட்டப்லேயே வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் கிளினிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அதாவது லைக் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு பேஷண்ட் டாக்டர் கிளினிக் வந்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. இண்டோர் செக்ஷன்ஸ் ஆஃப் விசிசி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நெசசரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, இண்டோர் பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ லாஜிங் அண்ட் போர்டிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கிளையன்ட்ஸ்க்காக. மட்டும் இல்லாமல் ஆம்புலேட்ரி கிளினிக்கல் சர்வீஸும் இவங்க வந்து ரெண்டர் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்மஸ்க்காக நியர்பை வில்லேஜஸில். அதோட ஆர்கனைசிங் கிளினிக்கல் கேம்ப்ஸும் வந்து வைக்கிறாங்க. ஸோ கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒர்த்தான மென்ஷன் பண்ணி அதுக்கு எக்ஸ்பென்சிவாக வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அனிமல்ஸ்க்காக. நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா எம்பி வெட்டினரி காலேஜ் நியர் ரயில்வே ஸ்டேஷன் துர்காபூர் ராஜஸ்தான். ஸோ இந்த காலேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா அஃபிலியேட்டட் டு ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜஸ்தான்லேயே ஸ்டேட் ஆர்ட் பில்டிங் வித் லெக்சரர் ஹால்ஸ் அண்ட் வேர்ல் ஃபர்னிஷ்டு லேபரட்டரிஸ், லைப்ரரி, டிபார்ட்மெண்ட்ஸ், எல்எஃப்சி, விசிசி, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் அதாவது கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ காலேஜ் வந்து ரொம்பவே ஸ்ப்ராலிங் வேஸ்ட் ஏரியாவில் சரௌண்டட் பை நேச்சுரல் சயின்ஸோட இவங்க வந்து பியூட்டியோட வந்து இவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் விஷனை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ரெக்கயர்டு மீட் சொசைட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அனிமலோட சஃபரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரிலீஃபை வந்து கொடுத்து அனிமலோட ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க அதுக்காக என்னென்ன ரிசோர்ஸ் தேவையோ அத்தனையும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெடிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வெறும் தியரியாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் பார்ட்டாக வந்து கூட்டிகிட்டு போய் அங்கேயும் செய்ய வைக்கிறாங்க.
காலேஜ் வெல் எக்யூப்டு விசிசி இருக்குது, வித் அவுட்டோர் இன்டோர் பேஷண்ட் செக்ஷன்ஸ்க்கும் இருக்குது. ஸோ கிளைண்ட் வந்து அக்கமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெடிக்கல், சர்ஜிக்கல், கைனகாலஜிக்கல், டயக்னோசிஸ்ட், ஆம்புலட்ரி கிளினிக்கல் செக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இவங்க லைஃப் ஸ்டாக்ஸ் யூனிட்ஸ்க்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் ஸ்டாக்ஸ் மாதிரியே வந்து இவங்க உருவாக்கியும் இருக்காங்க. அனிமல் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் வரைக்கும் இவங்களோட ஸ்டோரேஜில் வந்து நிறைய ஃபுட் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபோடர் ப்ரொடக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் சைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லைப்ரரி, தென் சென்ட்ரல் ஸ்டோர்ஸ், பர்சனல் ஸ்டாஃப் ரூம்ஸ், தென் அது மட்டும் இல்லாமல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் விசிட்டர்ஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபுல் ஒர்க்கோடு இவங்க வச்சுருக்காங்க. ஸோ கேன்டீன்லேருந்து ஃபெசிலிட்டி, கான்ஃபரன்ஸ் ஹால், செமினார் ரூம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எக்ஸாஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, ப்ளே கிரவுண்ட், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அனிமல் ஹவுஸ் இருக்குது, ஸ்மால் லேப்ரட்டரி இருக்குது, சென்ட்ரல் கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது, சென்ட்ரல் டயக்னோசிஸ் லேபும் வச்சுருக்காங்க. மைக்ரோ ஃபோட்டோகிராஃபியும் இவங்கள்ட்ட ப்ராசஸிங் யூனிட்டில் இருக்குது. ஸோ அது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான காலேஜ்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டரும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஸ்டாஃபும் சரி, ரொம்ப கூல் ரூம் ஃபெசிலிட்டியும் ஹாஸ்பிட்டலோடு சேர்த்து உங்களுக்கு வந்து நாலேஜையும் கெயின் பண்ணி தர மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுக்குறதுனால இதுவும் நம்ம இதில் லிஸ்ட்டில் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான காலேஜாக இருக்குது. ஸோ ஸோ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற காலேஜ் எம்ஜேஎஃப் காலேஜ் ஆஃப் வெட்டினரி அனிமல் சயின்ஸ், ஜெய்ப்பூர். ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மகாத்மா ஜோதிபா ஃபியோலே காலேஜ் ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ். காலேஜ் ஆர் கிரியேட்டட் பை வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி, அண்ட் பெர்மனென்ட்லி அஃபிலியேட்டட் வித் ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ். டிபார்ட்மெண்ட்ஸ்னு பொறுத்த வரைக்கும் அனிமல் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ப்ரீடிங், அனிமல் நியூட்ரிஷன், லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ், லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்டல்ஸ், லெக்சர் தியேட்டர்ஸ், லைப்ரரி, மல்டிபர்பஸ் ஹால், வெட்டினரி கிளினிக் காம்ப்ளெக்ஸ் விசிசி, ப்ளே கிரவுண்ட்ஸ், காமன் ஃபெசிலிட்டிஸ் லைக் லைப்ரரி, சென்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டி, தென் டிசீஸ் இன்வெஸ்டிகேஷன் யூனிட், ஸ்கில்டு லேப், சிமுலேஷன் லேப் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ஃபெசிலிட்டிஸ். காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல் எக்யூப்டு விசிசி வித் அவுட்டோர் அண்ட் இன்டோர் பேஷண்ட் செக்ஷன்ஸும் இருக்குது. கிளைண்ட் அக்கமடேஷன் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல், சர்ஜிக்கல், கைனகாலஜிஸ்ட், டயனகோலிஸ்ட் அண்ட் ஆம்புலட்ரி கிளினிக்கல் செக்ஷன்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ காலேஜோட வெல் டெவலப்டு எல்எஃப்சி வித் லைஃப் ஸ்டாக் யூனிட்ஸோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டாக் அண்ட் அனிமல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியஸையும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்கும் இவங்க வச்சுருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இ புக்ஸ் வச்சுருக்காங்க, இ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்குன்னு தனியாக செக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க, இ பீரியாடிக்கல் செக்ஷன்ஸும் தனியாக வச்சுருக்காங்க. காலேஜ்குள்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் சோஷியல் சர்வீஸும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நியர்பை வில்லேஜஸ்க்கெலாம் போய் அங்கே உள்ள அனிமல்ஸ்க்கான தேவையான உதவிகளும் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காலேஜ். ஏன்னா நம்ம காலேஜ்குள்ளே மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அது மாதிரி ப்ரொவைட் பண்ணி, ஸோ வெளியிலையும் கூட்டிகிட்டு போய் அந்தளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபுல் மோல்ட் பண்ணி இவங்க வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிக்ஸ்தாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெட்டினரி காலேஜ் இன் ஹரியானா. ஸோ காலேஜ் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹரியானாவில் இருக்கிற காலேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த காலேஜோட ரெகக்னைஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா விசிஐ, அண்ட் அது மட்டும் இல்லாமல் விசிஐ மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது வந்து வெட்டினரி எஜுகேஷன் டிகிரி கோர்சஸான பிவிஎஸ்சி, ஏஹெச், இது எல்லாத்துக்குமே ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரியஸ் பாஸ்ட் வந்து வச்சுருக்கு. ஸோ ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேடமாகவும் ஃப்யூச்சரை வந்து ஒரு ப்ராமிஸாகவும் டெவலப் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க. எஜுகேஷன் அளவுலேயும் இருக்கட்டும், ரிசர்ச் அளவுலேயும் இருக்கட்டும், இவங்களோட ப்ளே வந்து ரொம்ப க்ரூஷியல் ரோலாக இருந்துகிட்ருக்கு. லைஃப் ஸ்டாக் செக்டரை வந்து டெவலப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் இவங்க ரொம்ப வந்து கவனம் செலுத்திட்டுருக்காங்க. காலேஜில் பார்த்தீங்க கிட்டத்தட்ட 18 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அது வெல் குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டியும் இருக்காங்க. ஸோ மாடர்ன் லேப்ரட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சூட்டபிள் ஃபார் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், வெட்டினரி ப்ரொஃபஷனல்ஸ், வெட்டினரி கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. காலேஜோட எக்யூப்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாடர்ன் அண்ட் மல்டி டிசிப்ளினரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கொடுத்துருக்காங்க. டயக்னோசிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ட்ரீட்மெண்ட்காக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிசீஸை வந்து எப்படி நீங்கள் வந்தாலும் அதை வந்து நான் இன்ஃபெக்ஷியஸாக கொண்டு போகிற அளவுக்கு வந்து இவங்களோட லைஃப் ஸ்டாக் வந்து அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அளவில் இருக்குது. பவுல்ட்ரியும் இருக்குது.
ரெகுலேட்ரி கிளினிக்கல் ப்ரொவைட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அனிமல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சம் அட்ஜாயினிங் வில்லேஜஸ்க்கு போய் அவங்க மூலியமாகவே வந்து காலேஜோட சென்ட்ரல் லைப்ரரியையும் லேப்ராட்டரியையும் அங்கே வந்து மொபைலாக வந்து கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ டயக்னோசிஸ் பண்ணுறதுனால நிறைய ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரிசர்வ் அண்ட் மெயின்டைன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கும்போதே கற்றுக்குறாங்க. ஏன்னா வைல்டு லைஃப் ஹெல்த் சென்டர்னு சொல்லி காலேஜ்லேருந்தே ஃபோக்கஸ் பண்ணி எப்படி வந்து வைல்ட் லைஃபோட ஹெல்த்தை வந்து நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறதோட இதை டீச் பண்ணுறதோட மட்டும் நிப்பாட்டாமல் ரிசர்ச்க்கும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டீச்சிங்கோடு நிற்காமல் ரிசர்ச் லெவலையும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஈடுபாடை காமிக்குது.